தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்க பத்மினி. கிட்டத்தட்ட சிவாஜி ஐயா கூட 39 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க நடிகர் திலகம் சிவாஜி ஐயாவை பற்றி 1984 நடைபெற்ற நடிகர் திலகம் சிவாஜி ஐயாவுடைய அந்த பாராட்டு பொன் விழாவில் அவரை பற்றி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காருன்னா, சிவாஜி ஐயா வந்து நடிக்கும்போது அவர் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த யூகமுமே பார்க்காம இப்படி தான் நடிக்கணும், இப்படி நடிங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுப்பாராம். அதே மாதிரி யார் என்ன ஐடியா சொன்னாலும் காது கொடுத்து கேட்பாராம். எந்த ஒரு யூகமும் இல்லாத ஒரு நடிகராக அவர் இருந்திருக்காரு. அதனால் அந்த 50 இல்லை 100 ஆனால் கூட அவருடைய பெயரும் புகழும் இருக்கணும், இன்னும் பல திரைப்படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சிவாஜி ஐயாவுடைய நடித்து அவர்கிட்ட முதன் முதல்ல அவங்க கதாநாயகியாக நடித்த படம் சிவாஜி ஐயா கூட பணம்ங்கிற திரைப்படம். அதுலேருந்து தான் 39 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க 20 சேர்ந்து நடித்த பல திரைப்படங்கள் கிட்ட இருக்குது. அதில் முக்கியமான திரை காவியமாக ஒரு காதல் காவியமாக அமைஞ்சது தில்லானா மோகனம்பாள் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அவங்க நடிக்கும்போது 38 நம்மளால் நம்பவே முடியல. ஏன்னா இப்போவும் அந்த படத்தை பார்த்தா உருகி உருகி அந்த படத்தை பார்க்கட்டும், நமக்கு இப்படி ஒரு அழகான ஒரு காதலி வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இளைஞனுக்கு தூண்டக்கூடிய ஒரு கதாநாயகியா தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்தில் பத்மினி நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு 38 அந்த திரைப்படத்தில் நடிக்கணும் நடிக்கும்போது அப்படிங்கிறப்ப நம்பவே முடியல. அப்போ சிவாஜி சொல்லுவாராம், உனக்கு இந்த படத்தில் 18 அதனால 38 மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிடாத, அந்த 18 பொண்ணு மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிக்கன்னு சொல்லி அந்த கதையோட கதாபாத்திரம் அடிபட்டு இல்லாமல் ஒரு நுணுக்கத்தை சொல்லி கொடுப்பாராம். அவங்க அதில் பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு சக நடிகைகளை நடிகர்களை தான் கூட நடிக்கும்போது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு, நான் தான் பெரிய நடிகைங்கிற அந்த ஆணவம் கருவம் திமிர் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவர் அழகாக கொண்டு போய் படங்களில் நடித்து கொண்டு போனதுனால தான் அவரோட திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய படங்களாகவும் அவர் கூட நடித்தவங்க எல்லாருமே நல்ல நடிகர்களாகவும் இன்றைக்கும் பேசப்படுறாங்க. அந்தளவுக்கு நல்ல நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல கலைஞராகவும் நல்ல மனிதராகவும் சினிமாவில் நிஜ வாழ்க்கையில் உயர்ந்து நின்றவர் தான் ஐயா சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி நடிகை பத்மினி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திப்போம். நன்றி.